ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் ஒரு நாலு ஸ்டாக்குமே வந்து பெனி ஸ்டாக் தான். இந்த நாலு ஸ்டாக்குமே வந்து எதிர்காலத்தில் பெருசாக போகுமான்னு கேட்டால் அது பெருசாக போகிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அது அந்த வீடியோவில் சொல்லுறேன். இந்த நாலு ஸ்டாக் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நிஜமாகவே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குற இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் நான் ரொம்ப சுருக்கமாக புது வியூவர்ஸ்க்காக பேசிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு 10K, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் வச்சு மார்க்கெட்டில் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு இடையில சனி ஞாயிறு இருந்தாலும் லீவ் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு 40 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 40 ஸ்டாக்குமே ரொம்ப லோ ப்ரைஸ்டாக இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து அட் அ டைம் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ 800 ரூபீஸோ 1,000 or 1,500 2,000 அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ 10K ஒரு குஷனுக்காக அல்லது சில சமயங்களில் கூடுதல் லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஒவ்வொரு வீடியோவில் நான் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி லோ. 10K, இட்ஸ் ஆல்சோ கால்ட் இஸ் 10K மேஜிக். ஸோ இந்த 10K இருந்தால் போதும், ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம், சந்தர்ப்பம் அப்படிங்கும்போது கலக்கலாம். ரெண்டாவது ஹைலைட் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. மூணாவது ஹைலைட்டு, ஷேர் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஒருத்தர் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அவர் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பாஸ்ட் ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டலாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ரெமிட் பண்ணி இப்போவே இன்றைக்கே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ட்ரேடிங்கே பண்ண முடியாத சூழலில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் வந்து வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ஹவுஸ் கீப்பிங் பெரிய டாஸ்க்கு, இது வேறு பண்ண முடியுமா நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க, மார்க்கெட்டை பார்த்த பயமாக இருக்கு நினச்சாலும், அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பார்த்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சுன்னு வெறுத்து போன இருப்பீங்க அப்படி இருந்தாலும், அல்லது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம் ஜோன் நம்ம டைம் ஜோனுக்கு மேட்ச் ஆகாமல் இருந்தாலும், நீங்கள் எல்லோருமே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய முயற்சி தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிறது. இதில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ரொம்ப செலக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ரொம்ப சூஸியாக ஒரு மாதத்துக்கு சரிங்க எல்லாம் போக மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ரொம்ப செலக்டிவாக 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 20 பென்னி ஸ்டாக்குமே ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கும். இது என்னாச்சு ஏதாச்சும் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு ஹைலைட் தான், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் ரொம்ப பெருசாக வளர்ந்த முதலீட்டை பெருக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம சேனல்லே போட்டிருந்தோம், இந்த டிடிஎம்எல் டாட்டாவோட டாட்டா டெலி, அது வந்து 7 ரூபாய் இருக்கும்போது லாஸ் ஆன கம்பெனி தான். எல்லோரும் பயந்தாங்க டொக்கோமோலாம் வெளியே போன பீரியடு. அப்போ அதை வந்து 7 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த 7 ரூபாயில் இருந்த ஸ்டாக் வந்து 290 ரூபீஸாக வளர்ந்துருச்சு. தென் டாட்டாவோட இன்னொரு ஸ்டாக் வந்து ASAL அப்படிங்கிறது, ஆட்டோமேட்டிக் ஸ்டாம்பிங் அப்படின்னு. அந்த ஸ்டாக் வந்து அப்போ தான் வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிக்குது, யாருக்கும் அதிகமாக தெரியலை. ஸோ அதை வந்து 26 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தும் போது, ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை யாரும் சீரியஸ் எடுத்துக்கல. நம்ம சேனல் கூட போட்டிருந்தோம், அந்த பழைய வீடியோ இருக்குது. ஸோ அது வந்து ஒரே வருஷத்தில் 940 ரூபீஸுக்கு கும்முனி ஏறிடுச்சு. தென் எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் வந்து இப்போ பேர் மாதிரி பைசாவில் டிஜிட்டல்னு இருக்குது, இப்போ வாங்க வேண்டாம். அந்த ஸ்டாக் வந்து 19 ரூபாய்க்கு கொடுத்த போது ஒரே வருஷத்தில் 1,000 ரூபாய்க்கு போனது மட்டும் இல்லாமல் எஸ்சி பவர் அப்படின்னு இன்னொரு கம்பெனி ஸ்டாக்கை வந்து 1:1 போனஸாக வாங்கி கொடுத்தது. ஸோ அதே மாதிரி பெரிய ஸ்கேலில் போன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியர் மோட்டார் ரொம்ப லாங் டைமில் கொடுத்தது. அது 17 ரூபாய்க்கு இருக்கும்போது கம்பெனி லாக்டவுன் ஸ்டேஜுக்கு போனது. ஸோ அந்த 17 ரூபாய்க்கு இருந்த அந்த ஸ்டாக்கு சில பல வருடங்களில் 36,000 வளர்ந்துருச்சு. அப்போ அந்த 17 ரூபாயில் யாராவது 10K போட்டிருந்தா அந்த 10K வந்து 2.11 crores ஆக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் ஜெய் கார்பரேஷன்,
ஸோ ஜெய் கார்பரேஷன் வந்து 15 ரூபாய்க்கு இருக்கும்போது கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அது ஒரே வருஷத்தில் 15,000 போச்சு. ஸோ அந்த ஜெய் கார்பரேஷன் யாராவது 10K போட்டிருந்தாங்கன்னா அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 crore வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் செல்மேக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, இப்போ அதை டீலிஸ்ட் ஆகிடும். அந்த செல்மேக் வந்து போன வருஷம் 2021 அக்டோபர் 28 1.35 ரூபாய் இருந்தது. இந்த வருஷம் 2022 ஏப்ரல் 28 1,975 ரூபாய்க்கு வளர்ந்துருச்சு. அப்போ அந்த 1.35 ரூபாய் இருக்கும்போது அலட்சியப்படுத்தாமல் சிரிக்காமல் நம்பிக்கையோடு அதில் 10K யாராவது போட்டிருந்தாங்கன்னா அந்த 10K 6 மாதத்தில் 1.46 crore வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. தென் பாபா ராம்தேவோட ருசி சோயா, ஸோ அது வந்து லாக்டவுன் ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் என்னாச்சுன்னா 17 ரூபாய்க்கு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் கம்பெனி வந்து கிரைசிஸில் இருக்கும்போது கொடுத்தது. ஸோ அது வந்து 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ அதில் 10K பார்க் பண்ணி வச்சுருந்தோம்னா 5 மாதத்தில் 10K வந்து 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணியில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்களே, ஒரு மாதம் 20 ஸ்டாக் கொடுங்க, இது எல்லாமே அப்படி போயிருமான்னு கேட்டால் எல்லாமே அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ரஜினிகாந்த் படம் நடித்தாலும் அமிதாப் பச்சன் படம் நடித்தாலும் எல்லா படமும் சூப்பர் ஹிட்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்னா அதில் ஏதாவது 1 பெருசாக போயிருச்சுன்னா, 2 பெருசாக போயிருச்சுன்னா, 3 பெருசாக போயிருச்சுன்னா அங்கே தான் அந்த மேஜிக் இருக்குது. ஸோ அதை வந்து அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா லைஃப் எங்கேயும் போயிடும். நான் ஆர்சேவாத்தை காட்டலை, நாக்கட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி, இது முழுக்க முழுக்க பென்னி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் யாருக்கு, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண விரும்பாதவங்களுக்கு. ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இதுக்கும் அதே போல் பேமெண்ட் ஆப் வழியாக நீங்கள் நம்ம புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் ஸோ உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிற ஒரு 4 பென்னி ஸ்டாக்ஸை காமிக்கிறேன். 4 பென்னி ஸ்டாக்ஸ் கொடுத்துட்றீங்களே, நாங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நீங்கள் 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் காசு கேட்பீங்களேன்னு சில பேர்லாம் நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா இது இந்த ஸ்டாக் வந்து ஓப்பனாக நாங்கள் கொடுக்குறேன், அங்கே கொடுக்குற ஸ்டாக் இருக்கு இல்லையா இந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணியில், அதெல்லாம் சூப்பரான ஸ்டாக், பெருசாக ரொம்ப பெருசாக போகக்கூடிய வாய்ப்பு உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ அதான் வந்து இதில் வரிசையாக பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கோர் ஃபுட்ஸ் அப்படின்னு, இதோடய ப்ரைஸ் வந்து 12 rupees 94 rupees போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்டாக் வந்து NHC ஃபுட்ஸ், ஸோ இதோட ப்ரைஸ் 24 rupees 75 paisa இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்டாக்கு ஷா ஃபுட்ஸ், இதோட ப்ரைஸ் 26 rupees 30 paisa போயிருக்கு. இன்னொரு ஸ்டாக் வந்து ஓஷனிக் ஃபுட்ஸ், இதோட ப்ரைஸ் 40 rupees. என்ன எல்லாம் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்களேன்னு சில பேரில் வந்து நினைப்பாங்க. காரணம் இருக்குது என்னென்னா, அதான் வீடியோ ஆரம்பம் சொல்ல வந்தேன், அடுத்து வரப்போகிற இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஃபுட் இன்ஃப்ளேஷனாக தான் இருக்க போகுது. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து அக்டோபர் நவம்பருக்கு பிறகு ஆரம்பித்து அடுத்த ஏப்ரல் மேல வந்து பெருசாக இருக்கும், அடுத்த ஏப்ரல் மேல பெரிய வறட்சியும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனால இந்த ஸ்டாக்ஸில் டிமாண்ட் அண்ட் சப்ளைனால பெருசாக மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள இது எல்லாமே. அதாவது வரக்கூடியதை முன்கூட்டி திங்க் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டாக்ஸ் நான் எடுக்கிறது வழக்கம், அப்படி தான் ஸ்டாக்ஸ் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் வழக்கம். ஸோ இந்த ஃபுட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக பட்டைய கிளப்புன்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இங்கே வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்டாக்ஸை நான் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ த டிசிஷன் இஸ் யுவர்ஸ், வாங்கலாமே வேண்டாங்க நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். டிஸ்க்ளைமர் இஸ் பியூர்லி அப்ளை. இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டன் எதுக்காக அப்படின்னா, கிரெடிட் கார்டு வழியாக சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண விரும்புனா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். தென் கொஞ்சம் தள்ளி வந்து பார்க்கும்போது டவுன்லோட்னு ஒன்று இருக்கும், பக்கத்து கிளிப்னு ஒன்று இருக்கும், ரெண்டு கடையில் வந்து ஒரு சின்ன ஹார்ட் சிம்பிள் போட்டு நடுவில் டாலர் சிம்பிள் போட்டு கீழே தேங்க்ஸ்னு எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் தேங்க்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஏதாவது கேள்விகள் ஸ்டாக்ஸ் பற்றியோ நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸ் பற்றியோ எதாவது எங்கிட்ட கேட்க விரும்புனீங்கன்னா இந்த சூப்பர் தேங்க்ஸை கிளிக் பண்ணால் 3 லெவல் காமிக்கும். இந்த 3 லெவல் எந்த லெவல் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும் அந்த லெவல் வழியாக நீங்கள் ரெமிட் பண்ணிவிட்டு, நீங்கள் ரெமிட் பண்ண ரெமிட்டன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் கேள்வி இணைச்சு நம்ம வாட்ஸ்அப் அனுப்பினீங்க, பதில் வந்து சேரும். தென் இந்த லோ ப்ரைஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இதை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ஆப் மொபைல் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஃப்ரீயாக நல்ல சூப்பராக போயிட்டுருக்கு, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு, உடனே இதை வச்சுக்கோங்க.
தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பெரிய லெவலில் பெரிய ஸ்கேலில் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் இயர் பீரியட் அந்த பெரிய 1 ரூபாய் தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா 1 லேக் கேபிட்டல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பெருசாக இருக்கும். அந்த லெவல் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி விரும்பினீங்க அப்படின்னா இந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடரலாம். அந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோவில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புல்ஸ்ட்ரீட் கேசினோ உங்களுக்கானது. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.